ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. ஸோ காலேஜ் மேக்கப் லுக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்ததும் இது தான். ஸோ இங்கே நான் வந்து 3 மேக்கப் லுக்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். சிம்பிளான மேக்கப் லுக் தான் அண்ட் கம்ப்ளீட்டாக அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபேஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன், டர்மாவைவ் ப்ராண்ட்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து சன் க்ளாஸோட சன்ஸ்க்ரீன். இது பார்த்திங்கன்னா லோஷன் டைப்பில் இருக்கும். இது ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசர். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். இதிலே வந்து விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஸ்கின் ஹைட்ரேட்டும் பண்ணும் அண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடும். இப்போ நான் காமிச்ச 3 ஸ்டெப்புமே வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பண்ணாத நான் வந்து இன் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். இதில் வந்து மேக்கப்பில் வராது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக வாங்கினது சின்ன சாம்பிள். இந்த பிபி க்ரீமில் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஸ்கினுக்கு வந்து இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஆயில் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எதாவது வந்து ஒரு ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே குட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து வெறும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு மட்டும் தான். நார்மல் ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பிபி க்ரீம் வச்சு யூஸ் பண்ணி மேக்கப் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். என் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் வச்சு தான் வந்து மேக்கப் லுக் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க. என் அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பிபி க்ரீமை. என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பான்ஸ் பிபி க்ரீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இருக்கிற எல்லா பிபி க்ரீம்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்கின் ஷேடுக்கு வந்து அது கிடைக்காது. 2-3 ஷேட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் அது ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்குது பிபி க்ரீமில். மற்றபடி பிபி க்ரீம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எவ்ரிடே பேசிஸ்க்கு மேக்கப் போடுறதா இருந்தால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்பேக்ட் பவுடர். நான் இங்கே வந்து பர்ப்பிளோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன் செட் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக வந்து பிபி க்ரீமோ ஃபவுண்டேஷனோ எது போட்டாலும் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து காலேஜ் மேக்கப் லுக்னால. அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேக்கப் லுக்கில் நான் வந்து இந்த ப்ரஷஸும் யூஸ் பண்ணல, காம்பேக்டில் இருக்க ஸ்பஞ்சையும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பவுடர் ப்ரஷ் இருந்தால் நீங்கள் அதில் வச்சே அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த லுக்கில் நான் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன். 2 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்டேக் வாக்கியோட இந்த ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இந்த பென்சில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பென்சிலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடில் ப்ராடக்ட் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ப்ரஷ் இருக்கும். நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷேட். ஸோ என் ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில்இன் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக மினிமலாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் மார்னிங் கிளம்பும் போது உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃபில்இன் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ப்ரஷ் இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ் வச்சு நான் என்னோடய ஃபில் பண்ண இடத்த மறுபடியும் நான் வந்து கோம் பண்ணுறேன். என் ஐப்ரோஸ் மட்டும் ஃபில்இன் பண்ணாலே போதும், ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரேம்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா நான் 4 ஸ்டெப் மட்டும் தான் வச்சுருந்தேன். பிபி க்ரீம், காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது. தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லிப் பாம். இது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு லிப் பாம். நீங்கள் மேபிலின் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம 2-3 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது செகண்ட் மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஐலைனர் எடுத்திருக்கேன். இது வந்து NYBAயோட ஐலைனர். இது ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொதப்பினாலும் அவ்வளோ வந்து உங்களுக்கு தெரியாது பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் திக் பண்ணுவேன். என்னோடய ஐ ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னர் கார்னர்ஸ்க்கு போங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப மெலிசாக தான் இந்த ப்ரஷ் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும் இன்னர் கார்னர்ஸ்லேயும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து காஜல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் பர்ப்பிளோட காஜல் எடுத்திருக்கேன். அண்ட் ரீசன்ட் டைமில் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற காஜல் இது தான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காஜல்ஸ் நான் யூஸ் பண்ணதில். எனக்கு வந்து லாக்மே இது பிடிக்கும், அதுக்கப்புறம் இந்த பர்ப்பிள் காஜல் இது ரொம்ப பிடிக்கும்.
இதோட ப்ராடக்ட் டீடைல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பால கொடுத்துறேன். ஸோ இந்த காஜல் நான் வந்து எண்டில் மட்டும் தான் இந்த காஜல் அப்ளை பண்ண போகிறேன், அவுட் ஆஃப் வீல மட்டும் நான் வந்து இந்த காஜல் அப்ளை பண்ண போகிறேன், ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் டைட் லைனும் பண்ணுறேன். இந்த காஜல் பார்த்திங்கன்னா டைட் லைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக வந்து அப்ளை ஆகிடும். அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னர் கார்னர்ஸ்லையும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன், அண்ட் எண்ட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. இது வந்து ப்ளூ ஹெவன் வாக் ஃப்ரீ மஸ்காரா. அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்காரா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு மஸ்காராவை நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செப்பரேட்டாக நல்லா திக்கான லேஷஸ் வேணும்னா நீங்கள் மெப்ளினோட சென்சேஷனல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து என்வைபேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து 44. ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஃபேஸ்ட் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து நல்லா சூட் ஆகும். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்ஸ் நான் சீரியஸாக சொல்லணும், சூப்பராக இருக்குது இந்த லிப்ஸ்டிக். நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மேட் ஃபினிஷ் தான் கொடுக்கும் இந்த லிப்ஸ்டிக். அண்ட் நான் யூஸ் பண்ணதிலே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நல்ல குட் குவாலிட்டி லிப்ஸ்டிக்ஸ் இது. அண்ட் நான் நிறைய ஷேட்ஸ் பார்த்துருக்கேன் அந்த லிப்ஸ்டிக்ஸில். நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும், அது தான் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பிரைட் பிங்க் கலர். ஸோ ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் இந்த மேக்கப் லுக்கில். நம்ம காஜலும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணல, ரொம்ப சட்டிலான மேக்கப் லுக் தான் இது. அண்ட் தேர்ட் மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்க போகுது, நல்லா போல்ட் அண்ட் பிரைட்டாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு நான் வந்து சேம் அந்த பர்பிள் காஜலே வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த காஜல் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவ்வளோ ஸ்மஜ்ஜாக ஆனது கிடையாது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக தான் இருந்திருக்கு. இதோட அப்ளிகேஷன் வந்து சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காஜலில். ஸோ இது நான் வந்து என் ஃபுல் வாட்டர் லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். லைட்டாக நான் வந்து ஸ்கின்லேயும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே சமயத்தில் ரொம்ப போல்டாக வந்து ஃபுல் டார்க்காலாம் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்வைபேயோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு லிப்ஸ்டிக் காமிச்சல அதே ரேஞ்சில் தான் வரும் இந்த லிப்ஸ்டிக்கும். இந்த பர்டிகுலர் ஷேட் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் சூப்பராக செட் ஆகும். என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஷேட். அண்ட் இது வந்து டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்பலாம் அப்ளை பண்ண போகிறதில்ல, லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் கையிலே வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இதோட ஷேட் நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து பொட்டோட்டு ஸ்டாப் பண்ணுறேன் இந்த மேக்கப் லுக்கு. இயரிங்ஸ் வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன், ட்ரெஸ் வந்து மீஷோவில் வாங்கினது. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 3 மேக்கப் லுக்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன், பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அண்டில் மீட்டிங் நெக்ஸ்ட், ரஷ்யா சிங், பை பை, டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப்.